பொதுமக்கள் கொரோனா தடுப்பு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றி தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடப் பணிகள் டிசம்பர் மாதம் தொடங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் பெரிய மருத்துவமனைகளுக்கு மட்டுமல்லாமல் தாலுகா அளவிலான மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் படுக்கை வசதி உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். செவிலியர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போன்றவர் பாராமெடிக்கல் எல்லாம் பயங்கர வேலை பார்க்குறாங்க. அதனால்தான் அந்த பகுதியில் சென்று கூட இன்றைய தினம் கூட இதுக்கு அடுத்தபடியாக அந்த பாதிக்கப்பட்ட கொரோனா வார்டிலேயே பிபி போட்டு அவங்களோட பேஷண்ட்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட இதையும் பார்க்குறோம். மதுரையை பொறுத்தவரை படிப்படியாக கொடுத்த 589க்கு மேலே பெட்டு இங்கேயே காலியாக இருக்குது. இதர ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனும் குறையிறது. ஸோ இந்த நேரத்தில் பொதுமக்கள் பண்டிகை காலங்களிலும் வருங்கால மழை காலங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் தான் எங்கள் கருத்து.